வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரப்பாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்பாச்சி வச்சிருக்க எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற மெயின் ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா அந்த சைட் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் தான். ஸோ கொஞ்சம் பள்ளமான இடத்துல விட்டாலும் வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கவுந்துடும். ஸோ சைட் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். ஸோ வண்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு வந்து சாஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் ரிபில் பண்ணி பார்த்துருக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தலை சாஞ்சிட்டு இருந்த நம்ம பைக்கை எப்படி இப்படி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து இந்த சைஸ் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய நண்பர்களும் கேட்டிருந்தாங்க, ஸோ இதை வந்து எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் மேடான இடத்துல இருந்தால் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பள்ளமான இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அப்படியே வந்து கவுந்துடும். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 220F சைட் ஸ்டாண்டர்ட் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 110 ரூபா வந்து வருது. ஸோ இதோட லென்த்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டு, சைடில் இருக்க பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க வந்து 220F ஸ்டாண்டு. ஸோ உங்களுக்கு லென்த்து பார்த்தாலே தெரியும் எந்தல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ அப்பாச்சி வச்சிருக்க எல்லாருக்குமே மெயினாக இருக்க ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்க இடத்துல விட்டாலும் பார்த்திங்கன்னா வண்டி வந்து அப்படியே தலைகீழே வந்து கவுந்துடும். ஸோ மண்ணாக இருக்க இடத்துல விட்டு போகிறோம், கொஞ்சம் மழை பெஞ்சு அந்த மண்ணு போனாலும் பார்த்திங்கன்னா வண்டி வந்து அப்படியே வந்து கவுந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துட்டு இருந்தது. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 110 வருது. ஸோ நம்ம வந்து அப்படியே சைடில் வந்து பக்கத்தில் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சு லென்த் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு 20 ரூபா செலவில் வந்து எப்படி வந்து இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்ட்டு. ஒரு 20 ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கிற ஸ்டாண்டே வந்து ஓரளவு ரெடி பண்ண முடியும். அது வந்து நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 17 ஸ்பேனர் போட்டு இந்த போல் நட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டாண்டு கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங் எல்லாமே வந்து செட்டாக வந்துடும், போல்ட் நட் எல்லாமே வந்து செட்டாக வந்துடும். ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லே சொல்லலாம். ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓய் ஸ்டாண்டு மாதிரி இல்லை. ஸோ ஸ்டாக்கில் வர ஸ்டாண்டு வந்து நல்ல வெயிட்டாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த ஃபீல் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பல்சரோட ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு தேவைக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இனி அப்படியே வந்து அந்த மேலே இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த போல்ட்டை வந்து கழட்டிட வேண்டியதான். ரொம்ப நாளாக வந்து அப்படியே இருக்கனால பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வச்சிருக்க எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க பெரிய ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் தான். ஒரு பார்க்கிங்கில் போய் வண்டி விடுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் இன்னொரு வண்டி, அப்படியே வந்து சாஞ்சி இருக்க மாதிரி இருக்கும் அந்த வண்டி பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டேட் ஸ்டாண்ட் போட்டோன்னா. ஸோ எண்டா மேலக்கில் உண்டுருமோ அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த வண்டி வந்து ரொம்ப சரிவாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 220 ஸ்டாண்ட் வந்து வச்சு பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது லென்த் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இனி வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இது எந்த அளவு இருக்குன்றதை வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்டாண்ட் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த கிளியரன்ஸ் வரலாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து இதாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து போல் நட் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணோம். ஸோ அப்படியே வந்து ஓட்டிட முடியாது. ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து போட்டோம் ஒரு சின்ன வெல்டிங் வந்து வைக்க வேண்டிய வேலை வந்து இருக்குது. ஸோ அது வந்து எங்கன்றது வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் வந்து போட்டுருவோம். ஸோ ஸ்ப்ரிங்கு போடுறது தான் கொஞ்சம் தலைவலியான வேலை. ஸோ அதையும் கொஞ்சம் சிம்பிளாக வந்து நம்ம வந்து போட்டுடலாம். போல் நட்டை போட்டு நம்ம வந்து டைட் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மெயினான வேலையை பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் போடுறது தான். ஸோ ஸ்ப்ரிங் வந்து மேலே மாட்டிக்கிட்டு கீழே பார்த்திங்கன்னா நம்ம எங்கே மாட்டணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு ஸ்ப்ரிங்கை பிடிச்சிக்கலாம். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இழுத்தோம்னு வச்சுக்கலாம் ஸ்ப்ரிங் வந்து பக்காக வந்து உக்காந்துடும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து ஈஸியாக வந்து உக்காந்துடும். ஸோ அவ்வளோதான், பிடிச்சிக்கிட்டு ஸ்ப்ரிங் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை இழுத்து அப்படியே விட்டோம்னு வச்சுக்கலாம் ஸ்ப்ரிங் வந்து கச்சிதமாக வந்து உக்காந்துடும். இப்போ வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சைட் ஆகுது தெரியுதா நம்மளுக்கு வந்து இந்தளவு தான் இருக்கணும். ஆனால் இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஓவராக போகிறனால பார்த்திங்கன்னா வண்டி வந்து இனிமேல் மோசமாக வந்து கவரத்துக்கான வாய்ப்பு வந்துருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வெல்டிங் வந்து வைக்கணும். ஸோ உங்களுக்கு வச்சது வந்து தெரியுதா வெல்டிங் அடித்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன வெல்டிங் வச்சுருக்கோம், பார்த்தாலே தெரியும் ஸ்டாண்டு லாக் ஆகிற இடத்துல வந்து. ஸோ இது மாதிரி ஒரு வந்து ஒரு சின்ன வெல்டிங் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 20 ரூபா வந்து செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து
இந்த ஸ்டாண்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த பிஃபோரில் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்டிங் அடிக்காத இடத்துல வந்து எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ வெல்டிங் வந்து அடிச்சுக்கிட்டோன்னா அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாக் ஆகிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், வெல்டிங் அடிக்காமல் இருந்தபோது நமக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சைடாக போயிடும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ வெல்டிங் மட்டும் லைட்டாக வந்து அந்த இடத்துல வந்து அடிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ சார் நான் வந்து அப்படி சைட் பைல வந்து காட்டுறேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஸ்டாண்ட் மாட்டின அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு போட்டது ஈக்குவலாக வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ இதுக்கு செலவானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா அந்த செலவாக இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் வந்து 110 ரூபா. அந்த வெல்டிங் வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு 20 ரூபா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா செலவில் வந்து நம்ம இருக்கிற ஸ்டாண்டே வந்து ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன், நம்ம வந்து வெல்டிங் அடிச்சு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு வெல்டிங் ஐ மட்டும் அடிச்சுதான் போதும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும் அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப வெல்டிங் அடிச்சாலும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வந்து நிற்காது. ஸோ அதனால் போயிடும். ஸோ லைட்டாக ஒரு 2 mm அது மாதிரி வந்து அடிச்சிட்டனாலே போகும். ஸோ இது வந்து நம்ம வண்டியில் வர ஸ்டாண்டு. ஸோ அந்த வெல்டிங் அடிச்சப்பறம் வந்து வியூ வந்து பாருங்கள் எப்படி வந்து இருக்குதுன்ட்டு. எனக்கு வந்து வேறு ஸ்டாண்டை மாற்றுறதுக்கு வந்து விருப்பம் இல்லைன்றவங்க வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு சின்ன வெல்டிங் வச்சாலே போதும். ஸோ நம்ம வண்டி வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.